ஹலலூயா ஹலலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள். ஆமாம், 2024 வருடங்கள் ஆகிறது. ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியிலே அவருடைய சீஷர்களை கூட்டி 2024 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அவர் ஊற்றப்படுகிறார். ஆமாம் ஹலலூயா. அவர் மாறாதவராய் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அசைபாடி கொண்டிருக்கிறார். தேவாலயத்தில் அன்றைக்கு அசைபாடின ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் ராசை பாடுகிறார். ஆமாம், இந்த எடுத்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, நீங்கள் பெலன் அடைந்து, நீங்கள் பெலன் அடைந்து, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல தெளிவா பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்பொழுது நம்ம பலன் அடைகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு விசேஷித்த பலனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தருகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறதுக்கு முன்பதாக இந்த பெந்தேகோஸ்தே நாளை குறித்து ஒரு சிறு வரலாறை நாம் பார்க்க வேண்டும். வேதாமத்தில் பெந்தேகோஸ்தே நாள் யூதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த பண்டிகையை கொண்டாடினார்கள், பிற்பாடு பழைய ஆமென் புதிய ஏற்பாட்டு சபைகளிலே எப்படி இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தது என்று நாம் பார்ப்போம். ஆமென். யாத்ராமம் 34:22 நாம் வாசிப்போம். யாத்ராமம் 34:22 நாம் வாசிப்போம். கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும், ஏழு வாரங்களின் பண்டிகையையும், வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. ஆதி நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்க யூதர்கள் தங்களுடைய முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கிற பண்டிகையாக இந்த பெந்தேகோஸ்தே நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். தங்களுக்கு இருந்த முதற் பெறன், தங்களுக்கு இருந்த விளைச்சலை, முதலாவது நாங்கள் எங்களுக்கு உரியதை நாங்கள் ஆண்டவருக்கு தருகிறோம் என்பதை அவர்கள் கொண்டாடினார்கள். அப்படியே தொடர்ந்து அவர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிற வேளையில் புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆதி திருச்சபையில் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே வந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் மரித்தார், மரித்து உயிரோடு எழும்பின பின்பு 50 கழித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனங்கள் மேலே அவருடைய சீஷர்கள் மேலே அவர் ஊற்றப்பட்டார். ஆமென். அப்போஸ்தலர் 2:1 நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:1 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். தொடர்ந்து அடுத்த வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனதோடு ஒரே இடத்துல அவர்கள் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். இன்றைக்கு நம்ம ஒரு மனதோடு ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கோம். அன்றைக்கு அவங்க மேல் வீட்டு அறையில் கூடினாங்க, இன்றைக்கு நம்ம கீழ் வீட்டு அறையில் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஆமென். எந்த இடத்துல கூடுகிறோம் என்பதல்ல, எந்த மனதோடு நம்ம கூடுகிறோம் என்பது. நான் ஒரு மனதோடு நம்ம கூடி ஒரே இடத்துல நம் ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு இங்கே இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இறங்கினது போல அவர் இறங்குகிறார். ஆமென் ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம அப்படியே நாம் பார்ப்போம் என்றால் சரித்திரம் தொடர்ந்து அப்படியே வருகிறது. ஆண்டவர் ஆமென் மறுபடியுமாக அசுசா ஸ்ட்ரீட் என்ற ஒரு இடத்துல ஆண்டவர் அவருடைய எழுப்புதலை, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை மறுபடியுமாக அவர் ஊற்றுகிறார். அப்படி ஊற்றுகிற வேளையில் அந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வில்லியம் சீமோர் என்ற நபரை ஆண்டவர் அந்த இடத்துல வல்லமையாக அவர் பயன்படுத்தினார். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா,
அங்கே எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிற வேலையிலே அதே சமயத்தில் இந்தியாவிலையும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. முக்தி மிஷின் என்ற பகுதியில், முக்தி மிஷின் என்ற இடத்துல பண்டிதர் ராமாபாய் அவர்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் ஆசைபாடினார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் அது நம்ம ரோம் அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசித்தோம். அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசித்தோம், நீங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்து வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாராவிலும் பூமியின் கடைசி வரைக்கும். அது பரிசுத்தாவியானவர் ஆதி நாட்களில் எருசலேமில் ஊற்றப்பட்டார். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் அதே மாதிரி இந்தியாவிலும் ஆண்டவர் ஊற்றப்பட்டார். ஆமே, ஹல்லேலூயா. அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் அவர் ஆசைபாடி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். ஆமென், ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆமென் சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்த ஆவியானவர். ஆமென், இன்றைக்கு 3 காரியங்களை நாம் வேகமாக நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2, பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 3, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்து நாம் பார்ப்போம். ஆமென், எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வல்லமைனா அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது பலனடைந்து என்று சொல்லப்பட்டு ஆங்கில வேதாகமத்தில் வல்லமையை பெற்றுக்கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தரப்பட்ட அந்த வல்லமையை ஆண்டவர் நம்மளுக்கும் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அதே வல்லமை நம்மளுக்குள்ளே வருகிறது. ஆமென், ஆண்டவருடைய நாமமாய் மேற்படுவதாக. ஆண்டவர் வல்லமையை பெற்றுக்கொண்டு அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசுடைய வல்லமையை மேற்கொள்ளுகிறவராக அவர் சுற்றி திரிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசிகள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ளவராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆசைபாடினார். இன்றைக்கும் மாறாதவராக இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அவர் ஆசைபாடுகிறார். ஆமென், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை குறித்து பார்க்கணும். 2, பரிசுத்தாவியானவர் வல்லமை நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 59:19 நாம் வாசிப்போம். ஏசாயா 59:19 நாம் வாசிப்போம். நம்மளுக்கு தெரிந்த வசனம், அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவா. கரங்களை வியாத்தி ஆண்டவரை மேம்படுத்தும். சத்ரு வெள்ளம் போல, அது மதகு சிறந்த வெள்ளத்தை போல, காட்டாத்தி வெள்ளத்தை போல சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் எப்படி போடப்பட்டிருக்கு, அவனுக்கு விரோதமாய் அவர் கொடியேற்றுவார். ஆவியானவர் பலன் தந்தார்னா என்ன மாதிரி வெள்ளம் போல பிரச்சனை வந்தாலும் நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காரணம், ஆவியானவர் என்ன பண்ணுறார், நம்முடைய கால்களை கண்மணியின் மேலே நிறுத்தி அதை அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமென், ஹல்லேலூயா. கண்மலை அசைக்கப்படாது. ஆமென், ஹல்லேலூயா.
காரணம் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே நம்ம நிறுத்தி இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார். ஆமென், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு சிறந்த உதாரணத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து அவர் போகிற வழியில் அவருடைய வாழ்க்கையில் லேகியோன் என்ற பிசாசை அவர் சந்திக்கிறார். லேகியோன் என்ற ஒரு பிசாசை பிடித்தவனை சந்திக்கிறார். நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா லேகியோன் பிடித்தவர்கள் மொத்தம் ரெண்டு பேர், ஒருத்தர் கிடையாது, ரெண்டு பேர், ரெண்டு பேர் பிடித்திருக்கிறாங்க. லேகியோன் என்று நான் பார்த்து கொண்டிருக்கவில்லை. என்ன அர்த்தம் என்று பார்த்து கொண்டிருக்கவில்லை. லேகியோன் என்றால் 6000 ரோம போர் செய்வர்கள், ஆயுதம் தாங்கிய 6000 ரோம போர் செய்வர்கள் என்று அர்த்தம். அவங்களெல்லாம் லேகியோன் என்று கூப்பிடுவா, அழைப்பார்கள் லீஜியன். அப்படி இருக்கிறவர்கள் ரெண்டு பேர்னா எத்தனை பேர், எத்தனை இது கணக்கு வரும், 12000 பேர், 6000 12000 பேர். அப்படி இருக்கிறவர்கள் 12000 பிசாசு உள்ள அங்கே நபர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு மாத்திரம் தனியாக அங்கே போகிறார் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உடனே எல்லாம் போயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது. ஆமென், இந்த வல்லமையெல்லாம் நம்மளுக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம போய் நின்றா போதும், தானாக பிரச்சனைகள் எல்லாம் திறவுண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தானாக பாதைகள் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எதுவும் சொல்ல வேணாம், நம்ம எதுவும் செய்ய வேணாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் செய்வார். ஆமென், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் செய்வார். ஆமென், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை குறித்து நாம் பார்ப்போம். ரோமர் 8:26 நாம் வாசிப்போம். ரோமர் 8:26 குறித்து வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பண்ணுகிறார். ஒன்று, பலன் இல்லாதவங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ரெண்டாவது, நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே பலன் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று பார்க்குற வேலையில் லாஸ்டருடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்டர் மறித்து போயிட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. உள்ள லாஸ்டருவால் ஒன்றும் செய்ய முடியல, வெளியில் இருக்கிறவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியல. அப்படி இருக்கிற வேலை ஒருத்தர் மறித்து போயிட்டால் 12 மணி நேரத்தில் அவர்களுடைய உடம்பெல்லாம் இறுகி போயிடும் ஒன்றுமே. அதுக்கப்புறம் அந்த கை கால்லாம் மடங்கினது, சரியாக நீட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் எப்போ அற்புதம் செய்கிறார், 4 நாள் கழித்து எல்லாமே உடம்பில் இருக்கிற எல்லாமே பத்தி போயிடுச்சு, சப்த நாடங்களும் அடங்கி போச்சு, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்பையும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. 4 நாள் ஆனாலும் சரி 40 நாள் ஆனாலும் சரி ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும், எவ்வளவு முடியாத நிலைமையாக இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அவருடைய வல்லமையினால் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. உயிர்ப்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாத்திரமல்ல, நம்மளுக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர். ஆமென், காயினுடைய ரத்தம் எப்போ பழி வாங்கும் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. பரிசுத்தவான்களுடைய ரத்தம், ஆமென், அவர்கள் எப்போ பழி வாங்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்காக, நான் இவர்களுக்காக அடிக்கப்பட்டேன், என்னுடைய ரத்தம் இவர்களுக்காக சிந்தப்பட்டது என்று தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு பரிந்து பேசுகிற ஆவியானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவங்களை மன்னித்து, ஆமென், நம்முடைய ரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற ஆவியானவர். நீதிமானாய் மாற்றிய ஒரு பாடல் அருமையாக இருக்குது. நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை,
எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து நாம் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து நாம் பார்ப்போம். ஏசாயா 44:3 நாம் வாசிப்போம். ஏசாயா 44:3 குறித்து நாம் வாசிப்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இது வரைக்கும்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. ஆமே, தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்துமே. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே, தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமே, ஹல்லேலூயா. நம்ம மேலே ஊற்றினது மாத்திரமல்ல, நம்ம சந்ததியின் மேலே பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்து தருவார். ஆமே, ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தர் வளர்த்து தருவார். இங்கே அவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் நிச்சயமாக கேட்டு கொண்டு இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கப்புறம் உன் சந்தானத்து மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்கிற அவர். ஆமே, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது அவர் ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட அவர் நாடோடி, நாடோடி என்று சொல்லுகிற வேலையில் தேசாந்திரியாக அங்கே இங்கே அங்கே போராடமெல்லாம் அவர் எப்படி டென்ட்டு போட்டு போராடமெல்லாம் அவருக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லை, போராடமெல்லாம் அவர் தங்கி கொள்கிறார். யாராச்சும் அனுமதித்தா தங்குவார், யாராச்சும் விரட்டி விட்டால் போயிடணும், அந்த நிலைமை தான். ஆனால் ஆண்டவர் அவரை அழைத்த பிறகு கையளவு இல்லை, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட உனக்கு சுதந்திரத்தையும் தருகிறேன், ஆமே, உனக்கு சொத்தையும் தருகிறேன், சுதந்திரத்தையும் தருகிறேன். அதுதான் ஆமே, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிப்பதற்குரிய பலனையும் தந்து அதை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. வெறும் சொத்தை தந்து, கண் பார்க்கிற பூமியை நான் தருவேன், கால் மிதிக்கிற தேசத்தை தருவேன் என்று சொல்லி யார் அதற்கு பின்பாக அதை ஆண்டு கொள்வது? தொடர்ந்து அதை ஆண்டு கொள்வதற்காக, தொடர்ந்து அவருடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்கு ஆபிரகாமுக்கு ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய குழந்தை பாக்கியத்தையும் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய வாக்கு தத்தம். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் கூறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சந்ததி ஆசீர்வைப்பேன். இப்ப நீங்க உங்களுடைய பிள்ளைகளை ஆமென் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் நேரம் எடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவர் என் ஆசீர்வதிக்கட்டும் என்று ஆமாம் நம்ம சோமனும். பரலோகத்தின் தாப்பினே, எங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கு மனப்பூர்வமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறீங்க, நாங்களும் அவர்களை சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக்கொள்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே. ஆமாம் ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவருடைய வாக்கு தத்தம். எசேக்கியேல் 37:14. எசேக்கியேல் 37:14 நாம் வாசிப்போம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்ல தாமதமாகலாம்,
ஆனால் நிச்சயமாக நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை நம்மளுக்காக அவர் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள்ளே வைத்தேன், நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், அதுக்கப்புறம் உங்கள் தேசத்துக்கு மறுபடியுமா உங்களை கூட்டி கொண்டு வருவேன். ஆமென். சிதறிக்கடிக்கப்பட்ட இஸ்ரேல் சேனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நான் மறுபடியுமா உங்களை உங்கள் தேசத்தில் நான் வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டும் கட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். Restore, he will restore everything. மீண்டும் எல்லாவற்றையும் இழந்த யாவையும் திருப்பிக்கொள்ள வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மனாசே ராஜாவை நம்ம பார்த்தோம்டா. மனாசே ராஜா, அவர் ராஜாவாக இருக்கிற சமயத்தில் தாம் வாழ்க்கையிலே எவ்வளவு இஷ்டம் போல வாழணுமோ அவ்வளவு இஷ்டம் போல வாழ்ந்தார். எவ்வளவு அட்டுழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார். ஆண்டவர் அவரை தண்டித்தார். அவர் சங்கிலினாலே கட்டப்பட்டு அவர் எதிரியுடைய ராஜாவுடைய பாதத்து அருகில் முழங்கால் போட்டு கொண்டு இருக்க அந்த வேலையில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க என்று அவர் மனம் திரும்பின உடனே ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருந்து மறுபடியுமாக அவர் மனாசேயை ராஜாவாக்கினார். ராஜாவாக எங்கே மாற்றினார்? அவர் இருந்த தேசத்திலேயே ராஜாவாக மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமென், ஹல்லேலூயா, இருந்த இடத்திலேயே ராஜாவாக மாற்றினார். அடிமையாக போயிட்டான், இனிமேல் ஒன்றுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, கை மீறி போயிடுச்சு. நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுகிறது கை மீறி போயிடுச்சு, என் தலைக்கு மேலே போயிடுச்சு. கர்த்தர் ஆவியானவர் ஆமென் வாக்கு பண்ணுகிறார், மறுபடியுமா மீண்டும் கட்டுவேன். ஆமென், ஐ வில் ரெஸ்டோ. ஆமென், ஹல்லேலூயா. எதுவாக இருக்கட்டும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் கையில் தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய வாக்கு தத்துவம், லூக்கா 4:18-19 வாசிப்போம். லூக்கா 4:18-19 நாம் வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும். நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும். என்னை அனுப்பினார். என்னை அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எதற்கு வந்தார் என்பதை சொல்லுகிறார். ஆமென், ஆண்டவர் எதற்கு வந்தார் என்பதை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். நம்மளும் இதே நான் செய்யணும். நம்ம மாத்திரம் ஆசீர்வாதத்தை, நம்ம மாத்திரம் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறதல்ல, நம்ம மூலமாகவும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவர்கள் அந்த வாக்கு தத்தத்தை பெற்று சுதந்திரிக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது உனக்கும் உன் சந்ததிக்கும், ஆமென், உனக்கும் உன் சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் எப்போதுமே நமக்கும் நம்மளுக்கு பின்வருகிற சந்ததிக்கும் நமக்கும் அது மற்றவங்களுக்கு. நான் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் மாத்திரம் நல்லா இருக்கணும், ஒரு நாளும் கிடையாது. ஆமென், அது எனக்கும் பொருந்தும், மற்றவங்களுக்கும் பொருந்தும். ஆமேன், அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கும் போது 10 வாதைகளினால் எகிப்தியரை வாதித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். ஆனால் நீங்கள் தானியலோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க என்றால், தானியல் 90 அவர் சிங்கக்கெபியில் போடப்படுகிறார். கிட்டத்தட்ட 100 சிங்கங்கள் இருந்தன என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு அற்புதத்தினை செய்தார். என்ன பண்ணார்? சிங்கத்தின் வாயை கட்டிட்டார், சிங்கத்தின் வாயை கட்டிட்டார். அந்த ஒரு அற்புதம் மூலமாக தானியலை விடுவித்தார். ஆமென், இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் 10 வாதைகள் என்ன செய்தாலும் ஆண்டவர் அதை நேர்த்தியாக செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இப்படி நடக்குது, ஏன் தாமதமாகுது? அவசரப்படாதீங்க, ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென்,
ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மாற்றம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஹமேன் ஹலலூயா. அந்த மாற்றம் நம்மளுக்குள்ளே ஏற்படுகிறது. ஹமேன் ஹலலூயா. நம்மளுக்குள்ளே ஏற்படுகிறது. ஹமேன் ஹலலூயா. நம்ம சூழ்நிலையில் ஏற்படுகிறது. ஹமேன். அன்றைக்கு கையளவு மேகத்தை தான் பார்த்தாங்க, ஆனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய அடையாளம், ஒரு பெரும் மலை பொழிவதற்கு. என்ன கையளவு மேகம், உள்ளங்கை அளவுன்னு மேகத்தை நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி ஐந்து அப்பம் ரெண்டு மீன், 5000 பேர் இருக்காங்க, என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஆண்டவர் பண்ணுவார். ஆமாம், ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பண்ணுகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, ஆமாம், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்தை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 1:2 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 1:2 நாம் வாசிப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமா, நீ நிறைய நேரத்தில் நம்மளுடைய பசங்களை நம்ம திட்டுகிறது, ஒரு ஒழுக்கமா இருக்கிறியா, ஒழுக்கமே இல்லைன்னு நம்ம திட்டுகிறோம். ஆதியில பூமி அப்படி தான் இருந்துச்சு. பூமி ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. மாத்திரமல்ல, அது எப்படி இருந்துச்சு? வெறுமையாக இருந்துச்சு. வெறுமையாக இருந்துச்சு. அதோடு கூட என்ன இருந்துச்சு? இருட்டு இருந்துச்சு. இதன் மத்தியில் தான் ஆவியானவர் அசைவாடினார். உங்கள் வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை அமன் இருட்டாக இருக்கலாம், அது வெறுமையாக இருக்கலாம், உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் அசைவாடுவார். அமன் ஹல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். ஆமாம், ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடினார்னா புதிதாக உருவாக்குவார். ஆமாம், ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பில் ஆவியானவர் இருந்தார். ஆமாம், ஹல்லேலூயா. ஒரு சிருஷ்டிப்பில் இருந்தார். இன்னைக்கு நான் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு தாளந்தில் ஒரு திறமை இல்லை, நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறேன், என்ன நடக்க போகுது, இவ்வளவு கம்மி மார்க் வாங்கிட்டேன், என்ன நடக்க போகுது? கவலைப்படாதீங்க, ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர்னால் நடத்தி கொண்டு போகிறார். வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கா? ஆவியானவர் நடத்துகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிருஷ்டிப்பில் ஆண்டவர் இருந்தார். மனுஷனை சிருஷ்டிக்கிறதுலேயும் ஆவியானவர் இருந்தார். ஆமாம், ஆதியாகமம் 2:7 நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 2:7 நம்ம வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். எப்படி போடப்பட்டிருக்கு? ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய காற்று, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே அப்போவே வந்துட்டார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் சின்ன பசங்க இருட்டை பார்த்தா பயம். ஆமாம், பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. பெரியவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்குது, எல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்குது, ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை உருவாக்குகிறாண்டவர் அவர். ஆமாம், புதிதாக வாய்ப்புகளை உருவாக்குகிறாண்டவர். ஆமாம், ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாட்டு இருக்குது. ஆமாம், என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசய கரம் என்னை நடத்திட்டு. ஆமாம், ஹல்லேலூயா. என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நான் என் மண்டையை உடச்சிக்கிட்டு நான் அழுது புலம்பு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் உம்முடைய அதிசய கரம் என்னை நடத்திருச்சு. ஆமாம், ஹல்லேலூயா. எப்படி கடந்து வந்தேன்றது எனக்கே தெரியலை, லகுவாக கடந்து வந்துட்டேன். பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம், ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் எங்கே இருக்குது? ஆமாம், 1 Samuel 16:13 23 நம்ம வாசிப்போம். 1 Samuel 16:13
13வது வசனம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அண்ணால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் இருக்கிறார். அவன் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஒரு அசுத்த ஆவி சவுளை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுள் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருப்பார்? அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டவனா? சவுலுக்கு முன்பாக அந்த அசுத்த ஆவி வருகிற வேலையில் தன்னுடைய சுரமண்டலத்தை எடுத்து ஆண்டவர் ஆராதிக்கிற வேலையில் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அப்பொழுது அமேன் ஹல்லேலூயா அவன் விடுவிக்கப்படுவான். அமேன் ஹல்லேலூயா. எல்லாவித விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஸ்தோத்திரங்களோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆராதனை செய்து கொண்ட ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களை விடுவிப்பார். அமேன் ஹல்லேலூயா. அதில் சந்தேகமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன இதுவாக இருந்தாலும், என்ன போராட்டமாக இருந்தாலும் இங்கே ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை கண்டிருக்கிறேன். ஆமே எக்ஸாம் எழுதும் போது, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு என் லைஃப் டைமில் நான் இது வரைக்கும் நான் அடிஷ்னல் சீட்டு வாங்கினதே கிடையாது. எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கமாச்சும் எழுதுவாங்க. நான் 10 பக்கம் 12 பக்கம் நேரத்தில் முடிச்சிடுவேன். மொத்த எக்ஸாமே முடிச்சிடுவேன். ஆச்சரியப்படுவாங்க, என்னடா முடிச்சிட்டேன், போதுமானதை எழுதியிருக்கேன். என்ன பண்ணுவேன், கடைசியாக இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சுட்டு வந்துடுவேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சுட்டு ஒவ்வொரு பேஜ்லையும் இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சுட்டு வருவேன். அதான் பண்ணுவேன். எல்லாரும் அவர்கள் நல்ல மார்க் எடுத்து ஆண்டவர் என்னை பாஸ் பண்ண வச்சார். ஆமாம். ஹல்லேலூயா. அதை பண்ணுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணுங்கள், துதித்து கொண்டிருங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. மற்றவங்களுக்கு பார்த்தா அது பைத்தியமாக தோணும், முட்டாள்தனமாக தோணும். ஆனால் அதான் நம்மளுடைய பலன், அதுதான் நம்மளுடைய வல்லமை. ஆமாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமாம். 3வது. ஆமாம். ஹல்லேலூயா. ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இருப்பார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளே இருந்து ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மூலமாக பலத்த காரியத்தை அவர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பலத்த காரியத்தை செய்கிறார். பவுலோபோஸ்டின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நிழல் பட்டு சுஸ்தமானவங்க இருக்கிறாங்க. ஆமாம். பவுலோபோஸ்டின் வாழ்க்கையில் ஆமாம் பரிசுத்த ஆவியானவர் பவுலோபோஸ்டனுக்குள்ளே இருந்தார். அவருடைய நிழல் பட்டு சுஸ்தமானாங்க. ஆமாம். யோவானுக்குள்ளே ஆண்டவர் இருந்தார். சரித்திரத்தில் சொல்லுகிறாங்க அவரை என்ன கொப்பரையில் போட்டு பொறிச்சாங்களாம். அவருக்கு எதுவும் ஆகலையாம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், பாதுகாத்தார். ஆமாம். அவர் இயற்கையாக தான் மரணம் எழுதினார் என்று பார்க்கிறோம். ஆமாம்.
பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் இருக்கின்றா. ஆமென் ஹல்லேலூயா. மறுபடியுமா ஆண்டவர் அந்த ரெண்டாவது ஆகாய் 2:5 வாசிப்போம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே. எகிப்திலிருந்து அவங்க சாதாரணமாக புறப்பட்டாங்க. எகிப்தியர் அலறினாங்க, நீங்கள் தயவுசெய்து போயிருங்க என்று கெஞ்சினாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே அற்புதத்தை செய்தார். ஆமென் ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் அவர்களை ஒடுக்கினார், எவ்வளவா அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் பெருகினார்கள், அவ்வளவா இங்கே போங்க போங்க என்று துரிதப்படுத்தினார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்க. ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க. ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுக்குள்ளே இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் நான் உன்னோட இருந்து உன் கூட இருந்து உனக்காக செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவருக்கு எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். நாம் அப்படியே நம்ம எலும்பி நிற்க போகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாளில் நாம் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை குறித்து பார்த்தோம். அவருடைய ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நம்மளுக்கு மூலமாய் கிரியை செய்கிற ஆவியானவர். அவருடைய ஹல்லேலூயா. நம்மளுக்காக வாக்கு தத்தங்களை தந்திருக்கிற ஆவியானவர். அவருடைய ரியாபா ஷியாபா ரா கதா ரபா ரபா ஒரு ரா கதா ரபா ஷியாபா ரபா லபா ரபா ஒரு ரா கதா ரபா 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 ஷியாபா ரபா ரபா ஒரு ரா கதா ரபா ஷியாபா ரபா லபா ரபா 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 அவருடைய ஹல்லேலூயா. அவருடைய ரியா ஆவியானவர் அந்த உலர்ந்த எலும்புகளை தொட்ட மாத்திரத்தில் அவைகள் உயிர் பெற்றது. ஒரு சேனையாக எலும்பி நின்றது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களை தொடுகிற மாத்திரத்தில் காரியங்கள் மாறுதலாக முடியும். சூழ்நிலைகள் மாறுதலாக முடியும். ஆகும் ஆவியானவர் செய்து முடிப்பார். சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். கோஷ்டை நாளில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. செய்தது போல செய்ய வேண்டுமே. துதிகளுக்குள்ளே இங்க வாசம் பண்ணுகிறீங்க. இப்ப எங்க மத்தியில இங்க இறங்கி இருக்கிறீங்க. Hallelujah.
அந்த பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின அதே வல்லமை இன்றைக்கும் நம்ம மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உன் பலவீனங்களை நீக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதே அந்த வல்லமையினாலே நீ பலப்படுவாயாக. அபிஷேகம் பெறாதவர்கள் என்னையும் அபிஷேகியும் ஆண்டவரின் கேளுங்க, ஆண்டவர் உங்களையும் அபிஷேகிப்பார். பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அபிஷேகம் பெற்றவர்கள் கிருப வரங்களினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன் கேளுங்க. ஆண்டவர் கிருப வரங்களினால் உங்களை நிரப்புவார். அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருங்கள். கிருப வரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ரீபா ரப 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 தேவாபியானவர் அசைவாடுவாரானால் ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் மாறும். தேவாவியானவர் அசைவாடுவாரானால் ஒழுங்கின்மை மாறும், ஆமென், இருள் மாறும், ஹல்லேலூயா, வெறுமை மாறும், நிறைவானது வரும். நிறைவான பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருவார். வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். அந்த இருளான சூழ்நிலையில் வெளிச்சம் உண்டாகும். கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை உனக்கு கட்டிடுவார். தைரியமாக இருங்கள். பலப்படுத்துகிற ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். கிருப வரங்களை பெற்று ஆண்டவருக்காக சாட்சியாக இருங்கள். தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த பெந்தெகோஸ்தே நாளில் உலகம் முழுவதும் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிறைந்து கள்ளி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்று ஆண்டவரே உமக்குள்ளே பலனடைந்து கொண்டிருக்கிற வேளையில் நாங்களும் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாவின் அபிஷேகத்தினால் நிறைந்து பலனடையவும் ஆண்டவரே ஒழுங்கின்மை வெறுமை மாறவும் ஆண்டவரே வெளிச்சம் உண்டாகவும் அல்லேலூயா பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிறைந்து வல்லமையான சாட்சிகளாக ஜீவிக்க உதவிச்சதும் எல்லோருடைய ஆசீர்வதியும் காத்து கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரே உங்கள் நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். உமையே உயர்த்துகளாக உமக்கு சாட்சிகளாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு கிருபத்தார். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன்.